எல்லோரும் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து அப்புறம் வந்து சப்பாத்திக்கு தொட்டு பற்றி நம்ம கூட்டு அதெல்லாம் பண்ணோம், அதுக்குன்னு ஒரு தனி பொடி வந்து நம்ம தயாரித்து வச்சு அதை நம்ம வந்து எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட்டா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவையாகும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட்டிநாடு மசாலா பொடின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் ஒரு 5 பொருள் தான், நிறைய பொருள் கிடையாது. இது பண்ணுறதுனா கத்திரிக்காய் வகைகள் பாவக்காய் வகைகள் டெய்லியே நம்ம பண்ணுற அதுக்கு கூட்டுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இது சாம்பாருக்கு போட வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் சோம்பு அப்புறம் வந்து சீரகம், சோம்பை வந்து ஒரு 200 கிராம் எடுத்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தனித்தனியாக எடுத்து நல்லா வறுத்துக்குங்க. ஆனால் கருகை இல்லாமல் நல்லா வறுத்துக்குங்க. சோம்பு சீரகம் நல்லா வாசனை வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தக்கன வந்து நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோம்பு சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிகடலை ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கெல்லாம் பாருங்கள். அப்புறம் கசகசா வந்து ஒரு 100 கிராம் இவ்வளவு எடுத்துக்கோங்க. இப்போ 5 பொருள் சொல்லியிருக்கேன், மிளகா வத்தல், பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து கசகசா, சோம்பு 200 கிராம், சீரகம் 100 கிராம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் 1/2 கிலோ, பொட்டுக்கடலை குறிகடலை 1/2 கிலோ, கசகசா 100 கிராம், இவ்வளவு தான். இந்த இதில் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்துக்கோங்க. இந்த ரெண்டையுமே நல்லா வறுத்து வச்சுக்கணும். சொன்ன சோம்பு சீரகம் மிளகா வத்தலில் கூட நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மிச்சம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் போட்டு நல்லா ஆற வச்சு வச்சிங்கன்னா அந்த கூட்டு சப்பாத்துக்கு கூட்டு சிவி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வந்து சுவையே வந்து வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் சிப்ஸ் எல்லாம் பண்ணால் அதுலேயும் வந்து நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சா மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.